வயிறு உபசம் புளிச்சையப்பம் வயிற்று பொறுமல் அஜீரண கோளாறு அத்தனையும் தீர்வதற்கு அற்புதமான ஒரு சூரணம் பார்க்கலாம் தலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து நமக்கு மெடிசின்ஸ் வர்றாங்க மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க மலச்சிக்கல் பிரச்சனை சரியானதுக்கு அப்புறமும் வயிறு பொறுமல் வயிறு உபசம் புளிச்சையாப்பம் கேஸ் வந்துகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி வந்து வயிறு வந்து குடல் வந்து ஒரு அலர்ச்சியாகி குடலுடைய ஸ்திரத்தன்மை இல்லாமல் குடல் வந்து உங்களுக்கு சரியான முறையில் டைஜஸ்ட் ஆகாமல் அஜீரண கோளாறு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஏற்ற ஒரு சமமான ஒரு அற்புதமான ஒரு சூரணத்தை வந்து நம்ம சொல்கிறோம் சரிங்களா அது பேர் அஷ்டசூரணம் அப்படிம்பாங்க அஷ்டசூரணத்தில் என்னெல்லாம் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சுக்கு மிளகு திப்பிலி இந்துப்பு ஓமம் ஜீரகம் கருஞ்சீரகம் பெருங்காயம் இந்த எட்டு பொருட்களும் சம அளவு சேர்த்துருக்கணும் உங்களுக்கு சம அளவு சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கணும் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சாப்பாட்டு முறைகளில் வந்து உங்களுக்கு நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாட்டிலே வந்து ஒரு அரை டீஸ்பூன் உள்ளே போட்டு அந்த சாப்பாட்டை பிணைஞ்சி சாப்பிடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஒரு அரை டீஸ்பூனை வாயில் போட்டு சப்பி சாப்பிடலாம் உங்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான வந்து ஒரு வந்து அந்த குடல் புண் வயிறு வந்து வயிற்றோட செரிமானத்தன்மை கம்மியாகும் பொழுதும் குடலுடைய தன்மை கம்மியாகும் பொழுது தான் வந்து இந்த பிரச்சனை வரும் சரிங்களா வயிற்று பொறுமல் இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா குடலுடைய வந்து கெப்பாசிட்டி அதனுடைய வந்து ஒரு பைக் ஒரு வாகனத்துக்கு ஒரு இன்ஜின் வந்து எவ்வளோ திடமாக இருக்கணுமோ அதே போல் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த வயிறு வந்து இந்த கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விடும் வந்து உங்களுக்கு சாப்பிட்டு சாப்பாடு வந்து முழுவதுமாக செரிமானமாகாமல் அரை உரையாக வந்து உங்களுக்கு வந்து மோஷனில் போகும் உங்களுக்கு அஜீரண கோளாறு இருக்கும் உங்களுக்கு அந்த புளிச்சை எப்போ வயிறு இப்போ ஊதின மாதிரியே இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு 45-50 வயசு கடந்தவங்களுக்கு தான் அதிகமான இந்த பிரச்சனை வரும் சரிங்களா கேஸ்டிக் ப்ராப்ளம் பேசிக்கலாக மலச்சிக்கல் இருந்தாலும் வரும் மலச்சிக்கல் இல்லாமல் இந்த ப்ராப்ளம் அதாவது ஏப்பமாக வரக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து இந்த அஷ்டசூரணம்ங்கிறது வந்து அற்புதமாக வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும் இது எங்கள்கிட்டையும் கிடைக்கும் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளையுமே கேட்டு வாங்கலாம் அஷ்டசூரணம் அப்படிங்கிறத வாங்கி தினமும் ஒரு வேளையோ இரு வேளையோ சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் இல்லை உங்களுக்கு ஒரு வெந்நீரில் கலந்து சாப்பிடலாம் இல்லை அப்படியே வாயில் போட்டு சப்பி ஒரு வெந்நீர் குடித்தாலே போதுமானது உங்களுக்கு இது ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் 2 மண்டலம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஜீரண மண்டலம் வந்து நல்லா பலப்படுத்தி இந்த பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக வாழலாம் இந்த அஷ்டசூரணம் வந்து சாப்பிட்றதுனால நம்மளுடைய குடல் வந்து அந்த ஆசனவாய் பெருகுடல் சிறுகுடல் எல்லாமே பலப்படுத்துறதுனால இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க மூலம் வியாதி இருக்கிறவங்களுக்கும் வந்து இது வந்து ஒரு நல்லது ஒரு அருமருந்தாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா வயிறு பலப்படும் பொழுது உங்கள் உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்